அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா ஒசலாத் ஒஸ்லாம் அலா ரசூல் அம்மா அம்மாபாத் வீட்டிலே தெரியாமல் ஓடிச்சென்று சென்று திருமணம் முடிக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளை உண்மையிலேயே இன்று நம்முடைய சமுதாயத்தில் இவ்வாறு வீட்டுக்கு தெரியாமல் ஓடிச்சென்று சென்று திருமணம் முடிக்கக்கூடிய நிலையை நாம் பரவலாக காண முடிகிறது இது மிகவும் பாரதூரமான ஆபத்தான ஒரு விஷயமாகும் பெண்களைப் பொறுத்த வரையில் அவர்கள் திருமணம் முடிக்கும் வரைக்கும் பெற்றோருடைய பராமரிப்பில் வீடுகளிலே இருப்பது அவர்களுக்கு கடமையாகும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதாக இருந்தால் பெற்றோருடைய அனுமதியோடு அவர்களுடைய குறிப்பாக வலியுடைய துணையோடு தான் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒழுக்கச் சரிவு ஒழுக்க சீர்கேடு காரணமாக நிறைய ஜாகிலியத்துகள் நம்முடைய சமுதாயத்திலும் இடம் பிடித்திருப்பதை நாம் பார்க்கலாம் அதிலே ஒன்றுதான் இந்த காதல் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான பழக்கமாகும் இது இன்றைக்கு சினிமா பாணியிலே சீரியல் ஸ்டைலிலே நம்முடைய சமுதாயத்தில் இடம் பிடித்து பெண்கள் வயது வந்த பெண்கள் அந்நிய ஆண்களோடு வீட்டை விட்டு ஓடக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இவ்வாறு போவது பெரும்பாவமாகும் இது நிறைய பாதிப்புகளை சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறது முதலிலே இவ்வாறு வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய யுவதிகள் பெண்கள் அல்லாஹுக்கு மாறு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு பல விஷயங்களிலே மாறு செய்கிறார்கள் இரண்டாவதாக அவர்களுடைய குடும்பத்திலே அவர்களுடைய பெற்றோருடைய மனதை நோகடிக்கிறார்கள் அவர்களுடைய உடன்பிறப்புகள் உறவினர்களுடைய மனதை நோகடிக்கிறார்கள் இவர்கள் எல்லோருடைய கௌரவத்தையும் பாதிக்க செய்கிறார்கள் அதோடு சேர்த்து சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய இழுக்கை தேடித்தருகிறார்கள் இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொண்டு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு அந்நிய ஒரு பெண் அந்நிய ஆணோடு தனித்திருப்பதையே இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கிறது ஒரு பெண் அந்நிய ஆணோடு தனிமையிலே உட்கார்ந்திருப்பதை மிக வன்மையாக இஸ்லாம் கண்டிக்கிறது இப்போ ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணோடு தன்னுடைய வீட்டிலிருந்து அவள் செல்கிறாள் என்றால் அது மிகப்பெரிய பாரதூரமான குற்றமாகும் இவ்வாறு சென்று அவர்கள் வலியினுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செய்து கொள்வார்களாக இருந்தால் அதாவது வலி என்பது அந்த பெண்ணுக்குரிய பாதுகாவலர்கள் பொறுப்பாளர்கள் பெற்றோர் அதாவது தந்தை தந்தையினுடைய தந்தை தந்தையினுடைய உடன்பிறந்தவர்கள் அல்லது அந்த பெண்ணுடைய உடன்பிறப்புகள் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிற வலியுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் எங்காவது ஓடிச்சென்று திருமணம் முடிப்பார்களாக இருந்தால் அந்த திருமணம் நிறைவேறாது செல்லுபடியாகாது என்பதுதான் பெரும்பாலான உலமாக்களினுடைய ஃபத்துவாவாக இருக்கிறது இதிலே குறிப்பாக நபிகள் நபியுல்நாஹிம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஐயும் பாத்தில் ஒரு பெண் தன்னுடைய வலியுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செய்வாளாக இருந்தால் அந்த திருமணம் பாத்திலானது 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 என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் எனவே இந்த திருமணம் செல்லுபடியாகாது இது இதன் மூலம் அவர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்கிறார்கள் ஜினாவிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறு வீட்டை விட்டு பெண்கள் ஓடிச்சென்று திருமணம் முடிப்பதென்பது இஸ்லாத்தில் மிக கடுமையாக தடை செய்யப்பட்ட ஒழுக்கச் சீர்கேடான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே ஒரு பெண்ணுக்கு விருப்பமில்லாத ஒருவரை திருமணம் செய்யக்கூடிய நிர்பந்தித்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலையையும் நம்முடைய சமுதாயத்திலையும் பார்க்கிறோம் இதுவும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாகும் பெற்றோர் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைக்கு பொருத்தமான மார்க்கமும் ஒழுக்கமும் உள்ள மணமக்களை முடித்து கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும் அவளுடைய விருப்பமில்லாமல் இல்லாமல் அவளை நிர்பந்திப்பதும் சில நேரங்களில் அவள் வீட்டிலிருந்து வேறொருவோடு ஓடுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது எனவே பெற்றோரும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சில நேரங்களில் ஓடி செல்லக்கூடியவர்கள் திருமணம் முடிக்காமல் திரும்பி வந்தால் அவர்கள் இரண்டு பேரும் திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவர்களாக பெற்றோர் காணும் பட்சத்தில் அவர்கள் இரண்டு பேரையும் திருமணம் முடித்து வைப்பதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே அல்லாஹுவை பயந்து எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு தௌஃபிக் செய்வானாக வஹுருத் அவானா அனில் அஹமது இல்லா ஆலமி